மதியம் புதிது செய்திகளை வழங்குவதற்காக நான் பிரியங்கா ஆனந்த் சாகர். மேலும் விரிவான செய்திகளை பார்க்கலாம். இந்திய பங்கு சந்தைகளில் கோலோச்சி வரும் ஆகாச ஏர் விமான சேவை நிறுவனத்தின் நிறுவனர்களில் ஒருவருமான ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா காலமானார். சுமார் 46,000 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து வைத்திருந்த இந்திய பங்கு சந்தையின் வாரன் பஃபட் என புகழப்பட்டவர். ராஜஸ்தானை பூர்வீகமாக கொண்ட அவர் ரேர் என்டர்பிரைசஸ் என்ற பெயரில் முதலீட்டு நிறுவனம் மற்றும் பங்கு வர்த்தக தொழிலில் கோலாச்சி வந்தார். இந்தியாவின் டாப் கோடீஸ்வரர்களில் 36th இடத்தில் அவர் இருந்ததாக போப்ஸ் கோடீஸ்வரர் புள்ளி பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலீடு, பங்கு வர்த்தகம் தவிர ஹங்காமா டிஜிட்டல் மீடியா, ஆப்டெக் கம்ப்யூட்டர், பயோடெக்னாலஜி, ஹோட்டல் துறை என பலவற்றில் கொடிக்கட்டி பறந்த அவர் பிக் புல் ஆஃப் இந்தியா எனவும் அழைக்கப்பட்டார். கல்லூரி காலம் முதலே அவர் பங்குச்சந்தை வர்த்தகத்தில் ஈடுபட்டவர். சமீபத்தில் அவர் பங்குதாரராக உள்ள ஆகாசா ஏர் என்ற விமான நிறுவனம் தனது உள்நாட்டு சேவையை துவங்கியது. மும்பை விமான நிலையத்தில் நடந்த அதன் தொடக்க விழாவில் உடல் நலிவுற்ற நிலையில் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா கலந்து கொண்டார். குறைவால் கடந்த சில நாட்களாக பாதிக்கப்பட்டிருந்த ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா தமது 62nd வயதில் இன்று மும்பை பிரீச் கேண்டி மருத்துவமனையில் மாரடைப்பால் காலமானார். அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் வளர்ச்சியில் அவர் பெரிதும் ஆர்வம் கொண்டிருந்தார் என மோடி ட்விட்டர் பதிவிட்ட இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவின் மறைவுக்கு கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை உள்ளிட்ட பல தலைவர்களும் பங்கு முதலீட்டாளர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.